Hello guys, welcome back to my channel Craft Ruby. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும்ல, இந்த பாக்ஸை வச்சு நம்ம ஒரு அழகான வால் டெக்கரேஷன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த பாக்ஸை நான் இந்த மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸ் வேணும், அதாவது மேலே இருக்க பாக்ஸ் கீழே இருக்க பாக்ஸ் ரெண்டுமே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு கலசம் மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். இந்த சென்டருக்கு நான் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு நான் ரவுண்ட் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு குட்டியாக வச்சு வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, அது மேலே இந்த மாதிரி ஒரு மாயிலை போட்டு அப்புறம் மேலே ஒரு தேங்காவும் போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம இதை கட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணிங்கன்னா அதை மறக்காமல் என்னோடய மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. ஸோ அது என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு நாம் கலர் கொடுக்க போகிறோம். நான் என்ன எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, போஸ்டல் கலர்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஃபேப்ரிக் கலர்ஸ் இருந்தால் எடுத்துக்கலாம். இந்த பார்ட்டுக்கு நான் எல்லோ கலர் கொடுக்க போகிறேன். இந்த எல்லோ தான் நான் சொன்ன எல்லோ, இதை நம்ம அழகாக கொடுத்துடலாம். ஓகே, நம்ம இந்த பார்ட் முடிச்சாச்சு. இது காயட்டும். இந்த காஞ்சிட்டே இருக்கும்போது மேலே நம்ம க்ரீன் கலர் கொடுத்துடலாம். அந்த க்ரீனுக்கு நான் டார்க் க்ரீன், லைட் க்ரீன் ரெண்டுமே எடுத்திருக்கேன். என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு லைட் க்ரீன் கொடுத்துட்டு அது மேலே கொஞ்சம் டார்க் க்ரீன் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக லைட் க்ரீன் கொடுத்துடலாம். நம்ம இப்போ லைட் க்ரீன் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம டார்க் க்ரீன் கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த லைட் க்ரீனே கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டு இந்த டார்க் க்ரீன் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் நான். எடுத்துட்டேன்னா இப்போ ரெண்டுத்துமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு ஷேடுமே வர மாதிரி கொடுக்கணும். அதாவது எப்படின்னா, இந்த லைட் க்ரீன் பாதி, டார்க் க்ரீன் பாதி, ரெண்டுத்துமே கலந்து கட்டி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு அந்த ஷேடே கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீதி லீஃப்க்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியும். நீங்கள் வந்துட்டு இந்த ஹைலைட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு எல்லோ கலர் ஆட் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். எல்லோ கலர்னால் அந்த லைம் எல்லோ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தேங்காய் போர்ஷனுக்கு வரலாம். இந்த தேங்காய்க்கு நான் என்ன பண்ணுறேன்னா, போஸ்டர் கலரில் இருக்க இந்த ப்ரௌனும் அப்புறம் இந்த ஒரு சாக்லேட் ப்ரௌனும் நான் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நாம் கலந்து கட்டி அடிக்க போகிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு செங்கல் கலர் வந்தது. செங்கல் கலர்னு சொல்கிறத விட ஒரு காவி கலர், கோலத்துக்கு போடுவோம்ல காவி, அந்த கலரில் வந்தது. ஸோ இதையும் நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிடலாம். உங்ககிட்ட இந்த சாக்லேட் கலர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆர்டினரி ப்ரௌன் கலரே கூட கொடுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ இதையும் நம்ம ஃபுல்லாக கலர் பண்ணிடலாம்.
இப்போ இது முடிஞ்சிருச்சா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஸ்கின் கலர் எடுத்துக்கிறேன். அந்த ஸ்கின் கலரையும் இந்த செங்கல் கலரையும் மிக்ஸ் பண்ணி ஒன்று வச்சுருக்கேன். நம்ம அப்படியே ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துடலாம். ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு பதில், அந்த ஸ்கின் கலரும் இந்த ப்ரௌன் கலரும் ரொம்ப மெர்ஜாகாமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஹைலைட்டட் கலர் மாதிரி வரும். ஸோ உங்களுக்கே ஒரு வித்தியாசம் தெரியும். அது வந்துட்டு ஒரு ஃப்ளாட்டாக இருந்தது, ஃப்ளாட்டாக ப்ரௌனாக இருந்தது. இது கொஞ்சம் அங்கே அங்கே கொஞ்சம் ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் மாதிரி தெரியும். இது ஃபுல்லாக நம்ம கலர் பண்ணியாச்சு. அந்த எட்ஜஸ்க்கு வந்துட்டு நான் ஒரு தின் ப்ரஷ் வச்சு நான் கலர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம காய வச்சிட்டோன்னா நம்மளோட கிராஃப்ட் ஒரு 50% முடிஞ்ச மாதிரி. நம்மளோட கிராஃப்ட் நல்லா காஞ்சிருச்சு. மீதம் இருக்கிறது என்னென்னா டெக்கரேஷன் பார்ட் மட்டும்தான். டெக்கரேஷன் பார்ட்டுங்கிறது உங்களோட இமேஜினேஷனை பொறுத்து இருக்குது, உங்களோட இன்னோவேஷனை பொறுத்து இருக்குது. நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஒரு லேஸ் எடுத்திருக்கேன், ஸ்டோன் லேஸ் வச்சு நான் அதுக்கு ஏற்ற சைஸில் கட் பண்ணிவிட்டு இல்லை நான் ஒட்டிடுறேன். நான் ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறது ஃபேப்ரிக் க்ளூ, நீங்கள் ஃபெஃபிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேப்பர், ரெட் கலர் பேப்பர் நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த ரெட் கலர் பேப்பரில் இந்த சிம்பிளில் நான் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த ஸ்டோன்ஸ் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு க்ரீன் கலர் கிளிட்டர் பென் எடுத்திருக்கேன். இந்த கிளிட்டர் பென் எடுத்து இந்த இடத்துல அவுட்லைன் கொடுக்குறேன். உங்ககிட்ட க்ரீன் கலர் கிளிட்டர் பென் இல்லைனா நீங்கள் பெயிண்ட்லேயே அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இந்த இலைக்கெலாம் அவுட்லைன் கொடுத்து முடிச்சாச்சு. நடுவில் இந்த ஸ்வஸ்திக் சிம்பிளையும் நம்ம ஒட்டிடலாம். உங்ககிட்ட ரெட் கலர் பேப்பர் இல்லை இல்லாட்டி இந்த மாதிரி கலர் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்வஸ்திக் சிம்பிளை பெயிண்டில் கூட வரைஞ்சிக்கலாம், அதாவது வரைஞ்சி அதில் கலர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி நான் இதில் ஒட்டிடுறேன். ஒட்டிடலாம். ஹோம்மேட் 3D அவுட்லைனர், இதை ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இதை செய்கிறது எப்படிங்கிறத நான் காய்ச்சல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நான் ரெண்டு செஞ்சுருக்கேன். உங்ககிட்ட டபுள் சைடு செல்லோ டேப் இருந்ததுன்னா நீங்கள் அதை ஒட்டிக்கலாம். அப்படி இல்லாட்டி நார்மல் செல்லோ டேப் தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதை இப்படி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிங்கனாலே அதுவாகவே ஒட்டிக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஒரு 5-6 இடத்துல ஒட்டிக்கலாம். அப்போ தான் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். என்ன பண்ணுறீங்கன்னா இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் எந்த இடத்துல பேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் அழகாக பேஸ் பண்ணிடலாம். நான்
வாசல்ல ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு இது பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கெட் இன்ஸ்பயர்ட் அண்ட் டூ இன்ஸ்பயர். பாய்.